பெரியவங்க நெல்லும் சொல்லும் ஒன்றும்பாங்க. ஒரு நல்ல நெல்லை ஒரு நல்ல மண்ணில் விதைச்சா அது 100 மடங்கு பெருகுமா. அந்த மாதிரி ஒரு நல்ல சொல்ல உங்களை மாதிரி படிக்கிற பசங்கிட்ட சொன்னால் அது 100 மடங்கு பெருகும்னு தோணுச்சு. அதனால தான் அவங்க கூப்பிட்ட உடனே இங்கே வரதுக்கு ஒத்துக்கிட்டேன். பொதுவாக நம்ம குழந்தைங்கக்கிட்ட நீ இன்ஜினியர் ஆகிறியா, டாக்டர் ஆகிறியா, கலெக்டர் ஆகிறியான்னு கேட்டுட்டு விவசாயத்தை ஒரு ஆப்ஷனாக கூட கொடுக்கறது இல்லை. ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும்போதே எங்கள் அப்பா, நீ இன்ஜினியர் ஆகிறியா, டாக்டர் ஆகிறியா, கலெக்டர் ஆகிறியா, இல்லை விவசாயி ஆகிறியான்னு கேட்டானா, நான் அப்போவே விவசாயின்னு சொன்னேன். அதனால் இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்த அப்பாவுக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விவசாயம் தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லி சொல்லியே பார்க்க முடியாமல் முதுகுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டாங்க. இது புரியாமல் நாமளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சில பேர் இதை புரிஞ்சு ஐடி வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ண வந்தால் அவனையும் பொழைக்க தெரியாதவன் சொல்கிற அறியாமை இருக்கு. ஒரு சிலருக்கு விவசாயம் பண்ணுறவனுக்கு பொண்ணே தரக்கூடாதுங்கிற பிற்போக்குத்தனம் இருக்கு. வெளிநாட்டில எல்லாம் படித்தவனும் சேர்ந்து தான் விவசாயம் பார்க்குறான். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் படித்தவன் விவசாயம் பார்க்கக்கூடாது, படிக்காதவன் மட்டும்தான் விவசாயம் பார்க்கணுங்கிறது தலையெழுத்தா போச்சு. நான் விவசாயத்தையும் விவசாயியும் தூக்கி பேசுகிறக்காக இங்கே வரல. ஆனால் நான் ஏன் பேசுகிறேன்னா, மீத்தேன் எடுக்கிறேன், பீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன்னு விவசாயத்தையும் விவசாயியும் அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே கிளம்பிடு. பணக்காரங்க டயட்டும் ஏழையுடைய பட்னியும் என்னைக்கு வேற வேறன்னு உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு தான் விவசாயம் பார்க்க வச்சுட்டு அவங்கள ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட வச்சது எவ்வளோ பெரிய தேசிய குற்றம்னு உங்களுக்கு புரியும். நம்ம நம்மாழ்வாரையை சொன்னது மாதிரி பசுமை புரட்சின்னு ஆரம்பித்ததில் இன்னைக்கு பசுமையும் இல்லை புரட்சியும் இல்லை. மக்கள், அரசு, விஞ்ஞானிகள் இவங்க 3 பேர் ஒன்று சேர்ந்தா தான் நம்ம நாடு நல்லா இருக்கும். என்னைக்கு இளைஞர்கள் விவசாயத்தையும் அரசியலையும் ஒரு ப்ரொஃபஷனாக நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இந்தியா வல்லரசு ஆகும். ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கவர்மெண்ட் மார்க்கெட் வரணும். அப்போ தான் விவசாயியோட தற்கொலை குறையும். இன்னைக்கு ஒரு விவசாயியோட சாவு நாளைக்கு லட்சக்கணக்கான பேரோட சாவு. அது சரி, விவசாயிங்க நாமே எங்க சாவணும்? மானம் கெட்டவெல்லாம் உயிரோட வாழும்போது நாமே சாவணும்? படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்லை, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். கண்ணுங்களா, நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க, ஆனா விவசாயமும் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல எத்தனை மெடல் வாங்க போறோங்கிறத விட அடுத்த தலைமுறையில் எத்தனை பேர் விவசாயம் பண்ண போகிறோங்கிறது தான் முக்கியம். அதுதான் நம்ம வீட்டுக்கும் தேவை, நாட்டுக்கும் தேவை. இதெல்லாம் நீங்கள் கைத்தட்டணுங்கிறக்காக சொல்லலை, நாமெல்லாம் கையேந்திடக்கூடாதுங்கிறக்காக சொல்கிறேன். வருங்கால விவசாயிகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். Shankara.
ఆకాశలింగమై ఆవహించరాధ్వని బదిలించరా శ్రీవాయులింగమై సంచరించరా అడువడువడువున తన తనువున నిలిచి చలనమే కలిగించరా భస్మం చేసే అసురునే అగ్నిలింగమై విశ్వేశలింగమై కనికరించరా విధి లిఖితమునిక పరపరపర జరిపి అమృతమి కురిపించరా రామేశలింగ మహిమ చూపరా పలు శుభముల గని అభయముని లిఖితము సతతము అందించరా గ్రహణం నిధనం పాపర కాళహస్తి లింగేశ్వర ప్రాణం నీవై శివ శంకర